ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. ஸோ ஏசி இல்லாதவங்க வீட்லையும் நம்ம வீட்டை வந்து ஒரு ஏசி மாதிரி எப்படி கூல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு 6 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 100% ஏசி மாதிரி இல்லைனாலும் ஒரு 50% வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் பிரியா கீர்த்தி அப்படின்ற டியர் வந்து நமக்கு வந்து நம்ம அந்த மாத்திரை இருக்கும்ல அந்த அட்டையை ரியூஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து நமக்கு செஞ்சு பார்த்துட்டு நமக்கு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து எஸ் மரிய சுதா அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம இன்விடேஷன் கார்டு ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது சிஸ்டர், கங்க்ராச்சுலேஷன். இது மாதிரி நம்ம செய்கிற கிராஃப்ட் நீங்களும் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அபவுட் செக்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டிப்பை. நம்ம ரூமை வந்து கூலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட மாடியை வந்து கொஞ்சம் கூல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூம் வந்து அந்த ஹீட்லேருந்து கொஞ்சம் தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த டெரஸில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதோ இல்லை வந்து கூலிங் டைல்ஸ் வெட்டுறதோ ரொம்ப வந்து செலவு. ஸோ நம்ம பெர்மனெண்ட்டாக இல்லாமல் ஒரு டெம்பரரியாக ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேட், உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்டாக மேட் இருக்கும். அதில் கொஞ்சம் பழைய மேட்டாக இருக்கும்ல, அதை வந்து ஒரு 4-5 மேட்டோ இல்லை 5 இல்லை 6 மேட்டோ அந்த மாதிரி ஒன்றா போட்டுட்டு அது மேலே நல்லா ஃபுல்லாக தண்ணியை தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கூலிங் வந்து அப்படியே அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த கூலிங்கை வந்து அந்த ரூமில் வந்து தரும். கண்டிப்பாக அதை அப்சர்வ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் மேட் இல்லை, கோணி சாக்கு நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சாக்கு மாதிரி இருக்கும்ல, சாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு 5-6 சாக்கை வந்து உங்கள் பெட்ரூமுக்கு மேலே வந்து போட்டுட்டு தண்ணி தெளிச்சு ஒரு 8 மணி போல் தண்ணி தெளிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே கூலிங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணாத பழைய பாய் வச்சுருந்திங்கன்னா அதை போட்டுட்டு அது மேலேயும் தண்ணி ஒரு 8 மணி போல் தெளிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து கூலிங்காக இருக்கும். அதுவும் இல்லை உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்கு இல்லை வில்லேஜ் சைடில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 தென்னை மட்டையை வந்து வெட்டி உங்கள் பெட்ரூமுக்கு மேலே இருக்க அந்த டெரஸில் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே கூலிங்காக இருக்கும். இது வந்து ஓல்டன் ஐடியாஸ் தான், பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டிப்பாகவும் இருக்கலாம். ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2-3 டிராப் அளவுக்கு கம்ஃபர்ட், நிறையா வந்து போடக்கூடாது, 2-3 டிராப் வரைக்கும் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து அதில் வந்து ஒரு டவலோ இல்லை பெட்ஷீட்டோ இல்லை ஸ்க்ரீன் ஏதோ ஒன்று காட்டனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நான் ஏன் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம தண்ணியில் நினச்சிட்டு அது ஜன்னலில் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு அந்த ஈர ஸ்மெல் வந்து ரொம்ப நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கிறேன், 2 டிராப் தான், அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுக்கிற துணி வந்து நல்லா மெலிசாக இருக்கணும், ஹோல்ஸ்லாம் தெரியல, அந்த மாதிரி காட்டன் மாதிரி இருக்கிற ஒரு டவலோ இல்லை வந்து ஸ்க்ரீனோ ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தண்ணியில் நினச்சி வச்சுக்கோங்க. நினச்சிட்டு நல்லா தண்ணி வந்து சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துடணும். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா ஓகே, ரொம்ப அப்படியே சொட்டை சொட்டெல்லாம் போட்டுறக்கூடாது, இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிப்புன்னு தான் சொல்லணும், நீங்கள் வந்து மதிய டைமில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னாலும் உங்கள் பெட்ரூமில் இருக்கிற ஜன்னலில் அட்லீஸ்ட் ஒரு சாரியவாது எடுத்து நீங்கள் வந்து 2 பக்கமும் வந்து கிளிப்பு போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து மதிய நேரத்துலேருந்து வர ஹீட் வந்து ரூமில் வந்து அப்சர்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சாரியவாது போட்டு ஒரு கிளிப்பு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பெட்ஷீட்டை ஓப்பன் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட விண்டோ வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த ஈரத்தில் நினச்சி வச்சுருக்கோம்ல அந்த டவல், அதை வந்து கிளிப்பு போட்டு ஃபுல்லாக வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஆனால் ஜன்னல் வந்து ஓப்பனில் தான் இருக்கணும். இப்படி வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கூலிங்காக இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 100% இல்லை அப்படின்னாலும் 50% கண்டிப்பாக கூலிங்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப், இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்புன்னு தான் சொல்லலாம். நீங்கள் தூங்க போகிற ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி உங்கள் பெட்ரூமில் இருக்க லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைட்லேருந்து நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து டியூப் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. சிஎஃப்எல் பல்ப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை இந்த டிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தூங்க போகிற 1 ஹவருக்கு முன்னாடி உங்களோட டியூப் லைட் எல்லாத்தையும் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப், நீங்கள் வந்து காலையிலே வந்து ஒரு பேஷன் நல்லா பெரிய பேஷனாக இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக மாறிடும். இதை நீங்கள் தூங்க போகிறீங்கல்ல அந்த டைமில் உங்கள் கட்டிலுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஒரு டேபிள் போட்டோ இல்லை ஒரு சேர் போட்டோ அந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே அந்த பேஷனில் இருக்க ஐஸ் கட்டியை வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபேன் போட போட அந்த காற்று வந்து இந்த ஐஸ் கட்டியில் பட்டுப்பட்டு உங்களுக்கு நல்லா கூலிங்கான காற்றாக வரும். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேபிள் மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. நம்பர் 5. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வெயில் காலத்தில் மோஸ்ட்டாக சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறத விட டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறதா ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி டேபிள் ஃபேன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேபிள் ஃபேனுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட் ஃபுல்லாக ஐஸ் கட்டி எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு தட்டில் அந்த இதை வச்சுருங்க.
வச்சதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் மேடை மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஏதாவது இந்த மாதிரி தூக்கி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அது மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காற்று வந்து அந்த ஐஸ் கட்டியில் பட்டு பட்டு உங்களுக்கு நல்லாவே கூலிங்காக வந்து காற்று வரும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி பேஷண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3-4 பாட்டிலில் தண்ணியை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி குட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எசென்ஷியல் ஆயிலோ இல்லை 2-3 ட்ராப் வந்து லைம் ஜூஸோ வந்து விட்டுட்டு ரூம் ஃபுல்லாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா லைட்டாக வந்து அந்த கூலிங் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் வீட்டில் இல்லை அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தரையை வந்து லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நல்லாவே வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த டிப் இல்லாமல் வேறு எந்த டிப்பாவது உங்கள் வீட்டை கூலிங்காக வச்சுருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லா டிப்பை விட வீட்டில் இந்த மாதிரி ஒரு 2-3 செடி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா இன்னமே நம்மளோட ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். மே மாதம் வரப்போது வெயில் நிறையாவே இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறையா குடிங்க, லிக்விட் ஃபுட் நிறையா எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வந்து சேர்த்துக்கோங்க, உங்களோட உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.